உலகம் உள்ள சினிய சினேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். இதுவரை சினி ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். நெல்சன் வெங்கட் டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ், செல்வராகவன், ஜித்தன் ரமேஷ் ஆகிய நடித்த படம் பர்கானா. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம். ஜெகன் விஜயா டைரக்ஷனில் கே எஸ் சுந்தரமூர்த்தி நடிக்கிற படம் பிகினிங். வினோத் கிஷன், கௌரி கிஷன் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் படம். ஸ்க்ரீனில் ரெண்டு பக்கமும் ரெண்டு கதை நடக்கும். கடைசி ரெண்டையும் எப்படி மிங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பம்சம். இதனால் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு. இந்த ரெண்டு படம் 26/1/23 வியாழக்கிழமை வெளியாகும். முற்றிலும் புதுமொழி நடிக்கிற படம் குற்ற பின்னணி. என் பி இஸ்மாயில் டைரக்ட் பண்ணியிருக்கார். வேலன் டைரக்ஷனில் ஆதவ் பாலாஜி, யதுனிகா ராஜலட்சுமி நடிக்கிற படம் மெய்ப்படசை. இந்த ரெண்டு படங்களும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியாகுது. அகமது டைரக்ஷனில் யுவன் சங்கராஜ் மியூசிக் வர படம் இறைவன். ஜெயம் ரவி, நயன்தாரா அடிச்சிருக்காங்க. நீண்ட காலம் தயாரிப்பில் இந்த படம் இந்த வாரம் வெளியாகுது. இந்த படம் 28/1/2023 வெளியாகுது. இதை தவிர பான் இண்டியா மூவியாக இந்தியாவில் எதிர்பார்க்கப்படும் பதானம் சித்தார்த் ஆனந்த் டைரக்ஷனில் விஷால் சேகர் மியூசிக்கில் வருது. ஷாருக் கான், தீபிகா படுகோனா ஹீரோ ஹீரோனாக பண்ணியிருக்காங்க. ஜான் இப்ராஹிம் வில்லனாக பண்ணியிருக்கார். சல்மான் கான் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார். டிம்பிள் கபடியாக்கும் இதில் முக்கியமான கதாபாத்திரம். இந்த படம் மட்டும் புதன்கிழமை 25/1/23 அன்று வெளியாகுது. இது ஒரு வானொலி படம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.